எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாதுஸ் ரெசிபீஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் ரெசிபி, கசகசா ரைஸ் மிக்ஸ் பவுடர், பாப்பி சீட்ஸ் பவுடர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுக்கு தேவையான பொருள் கசகசா 100 கிராம், வரமிளகாய் 10 நம்பர், ஒரு முழு பூண்டு, தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கசகசாவை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே பேனில் வரமிளகாய் பூண்டு இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 3 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு அந்த பூண்டோட தோல் கலர் வந்து மாறும்போது அது ஆல்மோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆற விட்டுக்கோங்க. இப்போது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. அது பவுடர் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டால் இதில் ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ ஃபைனலாக தான் உப்பு சேர்க்கணும். அதே மாதிரி இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான கசகசா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் வச்சு எப்படி நம்ம சாதத்தை டாஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் கடுகு பொரிச்சுக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு கசகசா பவுடர் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு ஒயிட் ரைஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சுவையான கசகசா பவுடர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.